السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. سنگي كوريا இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும். ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜ்ரி 19 ஆண்டு நடந்த நிகழ்வுகள் என்று பார்த்தால் பல செய்திகள் அதிலே அடங்கியிருக்கிறது. குறிப்பாக சில தகவல்களை மாத்திரம் நாம் இந்த உரையிலே சொல்ல இருக்கிறோம். அந்த 19 வருடத்தில்தான் சையிதுனா அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரோமர்களால் கைது செய்யப்பட்டார்கள். அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டு நீண்ட செய்தியை, விரிவான செய்தியை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது இந்த ஆண்டு நடந்தது. ஒரு நினைவுக்காக அதை நான் சுருக்கமாக இங்கே குறிப்பிடுகிறேன். கைது செய்யப்பட்ட பொழுது அவர்களுடைய தோற்றம், அறிவு, வீரம் இவைகளையெல்லாம் பார்த்த ரோம மன்னன் அவர்களை கிறித்துவத்திற்கு அழைத்தான். அப்படி கிறித்துவத்திற்கு வந்து விடுவாரேயானால் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து அந்த நாட்டிலேயும் பாதியை தருகிறேன் என்று சொன்னான். அவர்கள் மறுத்தார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். நிறைய ஆசை வார்த்தைகள் ஊட்டப்பட்டது, ஆசைகள் காட்டப்பட்டது. அவை அனைத்தையும் அவர்கள் துறந்தார்கள், மறுத்தார்கள். கடைசியில் எச்சரிக்கை விடப்பட்டது, பயமுறுத்தப்பட்டது, அவர்கள் அஞ்சவில்லை. இறுதியாக அடுப்பை பற்ற வைத்து, அந்த அடுப்புக்கு மேலால் ஒரு சட்டியை வைத்து அது எண்ணெயை ஊற்றி அதிலே கொதிக்க வைத்து, இரண்டு முஸ்லீம் வீரர்களை அந்த சட்டியிலே கொதிக்கும் எண்ணெய்களை போட்டார்கள். எலும்பும் சதையும் தனியாக பிரிந்து அவர்கள் ஷஹீதானார்கள். கடைசி வரை அவர்களை மாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்ட மன்னன், இப்படிப்பட்ட வைராக்கியம் மிகுந்த, உறுதி மிகுந்த, வலிமை மிகுந்த, தைரியம் மிகுந்த, மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீரனை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை. அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா, நான் ஒரே ஒரு வேண்டுதல் கேட்கிறேன், அந்த வேண்டுதலை நீர் நிறைவேற்றினால் நான் உன்னை விடுதலை செய்து விடுகிறேன் என்றான். என்ன வேண்டுதல் என்றார்கள்? சுத்த வீரனாக இருக்கக்கூடிய நீ என்னுடைய தலையிலே முத்தமிட வேண்டும். உன் முத்தத்தை நான் என்னுடைய தலையிலே சுமந்து கொண்டால் நான் உன்னை விடுதலை செய்து விடுவேன் என்றான். அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன மட்டுமில்லை, ஏனைய முஸ்லிம்களை விடுதலை செய்யணும் என்று சொன்ன பொழுதும் அதற்கு அவன் ஒத்துக்கொண்டான். அப்படியே அது நடந்தது. செய்தது தவறா பிழையா, அப்படி முத்தமிட்டது சரியா அல்லது பிழையா என்ற சந்தேகம் ஏற்பட்டு அவர்கள் மதீனா ஷெரீஃப் வந்த பொழுது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இவருடைய தலைகளை முத்தமிட வேண்டும், நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னாங்க. அவர்கள் முத்தமிட்டு ஆரம்பித்தார்கள். ஆக இந்த நிகழ்வு ஹிஜ்ரி 19 நடந்தது. ஏற்கனவே சீனா அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யுத்தக்களத்திலே பங்கேற்கும் பொழுது அவர்களை பற்றி சில குறிப்புகளை நாம் பேசும்பொழுது இந்த தகவலை நாம் சொல்லியிருக்கிறோம். யுத்தக்களத்திலே பங்கேற்கக்கூடியவர்கள் அல்லது ஷஹீதானவர்கள் அல்லது தளபதியாக இருக்கக்கூடியவர்கள், தூதுவராக செல்லக்கூடியவர்கள், இவர்களிலே சிலனுடைய குறிப்புகளை நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதிலே இதுவும் ஒன்று.
அதோடு மாத்திரமல்லாமல் இந்த வருடத்தில் துல்ஹஜ்ஜா மாதத்திலே ஈராக்கிலே ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. ஒரு சிறிய யுத்தம் நடந்து போனது. அதில் மஜூசிகளினுடைய அமீராக இருக்கக்கூடிய ஷஹ்ருக் அவன் கொல்லப்பட்டு போனான். அந்த சமயம் அந்த யுத்தக்களத்தில் முஸ்லீம்களினுடைய தளபதியாக இருந்தவர்கள் ஹக்கம் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதுபோன்று இந்த வருடத்திலே வஃபாத் ஆகிய மிக முக்கியமான ஒரு நபர் என்று எடுத்துக்கொண்டால் சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுல் குர்ரா, ஹாரிகளினுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்படக்கூடிய சையதுனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்சாரியாகவும் நஜ்ஜாரியாகவும் அவர்கள் இருக்கிறாங்க. மதீனாவாசி அன்சாரி, நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இந்த நஜ்ஜார் கோத்திரத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்திற்கும், தாய் வழி குடும்பத்திற்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. அந்த பனு நஜ்ஜார் கோத்திரத்தார் ஒரு கட்டத்தில் அந்த பகுதியிலே, பனு நஜ்ஜார் வாழக்கூடிய பகுதியிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பொழுது பனு நஜ்ஜார் கோத்திரத்தை பெண்கள் எல்லாம் வெளியே வந்து தஃபடித்து, நாங்கள் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் தொடர்புடையவர்கள் என்று பாடி மகிழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மீது ஆணையாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். நான் நேசிப்பது அல்லாஹ் அறிவான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அகபாவிலேயே கலந்து கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே ரெண்டு முறை அன்சாரிகள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அதில் இவர்களும் ஒரு முறை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. பத்ரிலேயே கலந்து கொண்டார்கள். பத்ருக்கு பின்னால் நடந்த அனைத்து யுத்தங்களிலும் நிகழ்வுகளிலும் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். வக்கான சையிதன் ஜலீல் கதர், அவர்களுடைய நஜ்ஜார் கோத்திரத்தினுடைய தலைவராகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பது மாத்திரமல்லாமல் ஜலீல் அல் கதர் நல்ல கௌரவமிக்கவர்களாகவும் திகழ்ந்தார்கள். சில பொழுது சில தலைவர்கள் இருப்பாங்க, பயத்தினால மக்கள்லாம் இருப்பாங்க, அந்த தலைவரை நீக்க முடியாது, அடாவடி பண்ணிவிடுவான், துன்பத்தில் ஆளாக்கி விடுவான், கஷ்டத்தில் ஆளாக்கி விடுவான் என்று பயந்து இருப்பான். அதனாலேயே அவன் தலைவனாக இருந்துகிட்டு இருப்பான். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஜலீலுல் கதர் ரொம்ப கவுன்யம் கௌரவம் மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள், ரொம்ப மரியாதை மிக்கவர்களாக திகழ்ந்தார்கள். ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினால் யார் சொன்னது? உபை இப்னு கஅபா சொன்னால் சரியாக இருக்கும் என்று அந்த கோத்திரத்தாரும் அல்ல மட்டுமல்ல மற்ற கோத்திரத்தாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் தூய்மையும் பரிசுத்தமும் நிறைந்ததாக இருந்தது. அதுபோன்று இவர்கள் எதை சொன்னாலும் அதை மக்கள் ஏற்பர். அந்த அளவிற்கு கனிவான ஒரு நபராகவும் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒஹு அஹதுல் குர்ரா இல் அர்பாத், நான்கு காரிகளில் ஒரு காரியாக இவர்கள் திகழ்ந்தார்கள். எத்தகைய காரிகள்? அல்லதி ஜமால் குர்ஆன் ஃபி ஹயாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே குரானை எழுதக்கூடிய, குரானை ஒன்று சேர்க்கக்கூடிய பணிகளிலே ஈடுபட்டு இருந்த அந்த நால்வரில் இவர்களும் ஒரு ஆளாக இருக்கிறான். உங்கள் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு தான் அவர்களை பார்த்து இவங்க சொன்னாங்க, இன்னி தலக்கை துல் குர்ஆன மிம்மன் தலக்காகு மின்ஹு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் ஒஹுவ ரசபுன். உமர் ரலியல்லாஹு தன்னவர்களை பார்த்து சொன்னாங்க, அமீர் மோமினின், நான் இந்த குரானை எங்கிருந்து எடுத்துக்கொண்டேன் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க. எப்படி ஈரணைப்போடு ஓதி காட்டுகிறார்களோ அதே ஈரணைப்போடு நான் பெற்றுக்கொண்டேன், அந்த சூட்டோடு நான் பெற்றுக்கொண்டேன், அந்த சுவையோடு நான் பெற்றுக்கொண்டேன். அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஓதி காட்டினார்களோ அதுபோன்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓதி காட்டினாங்க. அப்படி அவர்களுடைய வாயின் மூலமாகவே நான் அனைத்தையும் பெற்றிருக்கிறேன். இப்போ சில சமயங்களில் வந்து சில சஹாபிகள் வந்து வகி இறங்கும் பொழுது வருவது இல்லை, வெளியே எங்கேயா போயிருக்கலாம், சுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், தூரத்தில் இருந்திருக்கலாம், வெளியூர் போயிருக்கலாம், வியாபார நோக்கமாக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். அவங்க திரும்பி வரும்பொழுது இப்படியெல்லாம் வசனங்கள் இறங்கியது என்று ஓதி காட்டுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எனக்கு ஏற்படவில்லை. நான் குரானை முழுமையாக பெற்றதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தான், நேரடியாக அவர்களிடமிருந்து நான் பெற்றிருக்கிறேன் என்று சீனா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். சங்கையானவர்களே, முஸ்னத் அஹமத், நசாயி, இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ரா உம்மத்தி உபை இப்னு கஅப்,
என்னுடைய சமுதாயத்தில் மிக அற்புதமாக அழகாக குர்ஆனை ஓதக்கூடியவர் உபை இப்னு காப் தான் என்று குறிப்பிட்டான். என்னுடைய சமுதாயத்தில் ஹலால் ஹராமை மிக தெளிவாக தெரிந்தவர் முஆத் ரலியல்லாஹு தான் சொன்னாங்க இல்லையா. அமீன் உஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தினுடைய நம்பிக்கையாளராக அபு உபைதா ஆமிரபுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தான் அவங்க இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இல்லையா. அதுபோன்று இந்த சமுதாயத்தினுடைய இந்த எனது சமுதாயத்திலேயே குர்ஆனை மிக அற்புதமாக அழகாக ஓதக்கூடியவர் உபை இப்னு காப் ரலியல்லாஹு தான் என்று என்ன செஞ்சாங்க சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு குர்ஆனை ரொம்ப அழகாக ஓதுவாங்க. அதன் காரணத்தினால் ஒரு கட்டத்தில் இன்னல்லாஹ் அமரணி அன் அக்ரா அலைகல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஒரு தடவை உபை இப்னு காப் ரலியல்லாஹு தான் அவர்கள் அழைத்து, உபையே இங்கே வாங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டுமாறு அல்லாஹ் எனக்கு சொன்னான், நான் உங்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுமாறு என்ன செய்ய அல்லாஹ் சொன்னான். புதிதாக இறங்கிய வசனமாக இருந்தால் ஓதி காட்டுவாங்க, அது மற்ற சாபிகளுக்கு தெரியாது இல்லையா, அது வேறு விஷயம். புதிதாக ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, ஒரு அத்தியாயம் இறங்கி இருக்கிறது என்று இருக்குமே, ஆனால் அதை என்ன செய்வாங்க, சரதாரி சொன்னால் ஓதி காட்டணும், ஓதி காட்டினாதான் மற்றவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி இல்லாமல் ஏற்கனவே இறங்கிய வசனங்களை பற்றி சொல்லும் பொழுது நான் உங்களிடம் ஓதி காட்டுமாறு அல்லாஹ் சொன்னான். அப்போ ஒரு தனி நபரை அல்லாஹ் குறிக்கிறான். ஏற்கனவே வந்ததெல்லாம் எல்லாருக்குமாக ஓதி காட்டுவாங்க, தனி நபருக்குன்னு ஓதி காட்டுறது இல்லையே. இப்போ உபை இப்னு காப் ரலியல்லாஹு தான் அவர்களை அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உபையே உங்களிடத்தில் நான் குர்ஆன் ஓதி காட்டுமாறு அல்லாஹ் என்னை ஏவி இருக்கிறான் என்று சொன்ன பொழுது கால சம்மானியில நாயகமே என்னுடைய பெயரை உங்களுக்கு சொன்னானா, என் பெயரை சொல்லியா இப்படி சொன்னான் என்று கேட்ட பொழுது கால நாம் ஆமாம் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஸரஃபத் ஐனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம், ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், அவரை ஒரு கூட்டத்திலே நாம் கூப்பிட்டு வைத்து பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் அவரை அழைத்து அவரை பேசுவதற்காக வைக்கிறோம், அவர் நம்முடைய பெயரை சொல்கிறான் வைங்க, அப்போ மக்கள்லாம் மக்களுடைய பார்வைகள்லாம் நம்ம இது திரும்பும். ஒரு அமைச்சர் நம்முடைய பார்வை நம்முடைய பெயரை உச்சரித்தால், ஒரு முதலமைச்சர் உச்சரித்தால், ஒரு ஜனாதிபதியோ பிரதமரை உச்சரித்தால் அந்த பெயர் எங்கெல்லாம் பரவி போகும், நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், பெருமை இருக்கும். ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனே ஒரு பெயரை உச்சரிக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு, அழியா சிறப்புக்கு உட்பட்டதல்லவா அது, மங்கா சிறப்புக்கு உட்பட்டதல்லவா அது. அதனால தான் கேட்டாங்க, என் பெயரையே அல்லாஹ் சொன்னானா என்று கேட்டபொழுது சம்மான் இலக்க நாயகமே உங்களுக்கு என்னுடைய பெயரை சொல்லியா சொன்னான், ஓத சொல்லுமாறு ஓதி காட்டுமாறு, ஆமாம் என்று சொன்ன பொழுது ஃபஸரஃபத் ஐனா அவர்கள் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சங்கைக்குரியவர்களே, இது மாத்திரமல்ல, லம் யகுனில் லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபக்கீன ஹத்தா தஅதீஹுல் பையினா, இந்த சூறாவை ஓதுமாறு ஓதி காட்டுமாறு சொன்னாங்க. ஏன்னா சில வசனங்கள் இருக்குது, இந்த காரிகள் இருக்கிறாங்களே, இந்த கிராத் ஓதக்கூடிய இந்த காரிகள் இருக்கிறாங்களே, இந்த காரிகள் சில சூறாக்களை அல்லது சில வசனங்களை மஷ்க் செய்து வச்சுருப்பாங்க, அதாவது நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. சில வசனங்கள் அவர்கள் வாயின் மூலமாக ஓத கேட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். உதாரணமாக நாலு காரி இருப்பாங்க, உதாரணத்திற்கு நாலு காரிகள் இருக்கிறாங்க என்று சொன்னால் அந்த நான்கு காரிகளினுடைய வாயிலிருந்து ஒரு காரியம் நம்ம சொல்லுவோம், ஆ இவர் வந்து சூரத்தில் வாக்கிய ஓதுனா ரொம்ப நல்லா இருக்கும், இவர் ஓதுன மாதிரி மற்றவர் ஓத முடியாது, அந்த வாக்கியாவுடைய ஸ்டைல் அவர் தனியாக வச்சிருப்பார், அவர் தனியாக ஓதி ஓதி பழக்கப்பட்டு அதில் ஒரு அழகை ஏற்படுத்தியிருப்பார். இவரை பொறுத்தவரை சூரத்து ரஹ்மான ரொம்ப இனிமையாக ஓதுவார், இவர் சூரத்து நஜ்மை அழகாக ஓதுவார், இவர் சூரத்து அஹ்சாபை ஓதினால் ரொம்ப இனிமையாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி லம் யகுன் இல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாபி என்ற வசனத்தை என்ற சூறாவை சைதுனா உபை இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக அழகாக ஓதுவாங்க, ரொம்ப அழகாக ஓதுவாங்க. அதனால் அதையே அவங்களிடத்தில் அல்லாஹு தஆலா ஓதி காட்டுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவினான் என்ற ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சங்கையும் மிக அற்புதமும் அழகும் நிறைந்த மிக அற்புதமான காரியாக திகழ்ந்த சிதினா உபை இப்னு காபில் அன்சாரியல் நஜ்ஜாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த 19 வருடத்தில் தான் அவர்கள் வஃபாத்தானார்கள் என்ற தகவலை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று
மாத்தகுபா மௌலா உத்பத் இப்னு கஸ்வான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, உத்பத் இப்னு கஸ்வான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஹாஜிரீன்கள்ல ஒரு ஆள், முஹாஜிரீன்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சைனா ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வருடத்தில் தான் வஃபாத்தானார்கள். ஷஹீத பத்ரன் வமா பஅதஹா, இவங்க இவங்களை பொறுத்தவரையும் ஹப்பாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரை பத்ரிலையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு பின்னால் உள்ள அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சஹாபியும் என சாஹிபீன், மூத்த சஹாபிகளில், அதாவது ஆரம்பத்திலேயே மூத்தண்டா வயதில் மூத்தன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஆரம்பத்திலேயே வந்த சஹாபிகளை மூத்த சஹாபிகள் என்று சொல்வோம் இல்லையா, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட சஹாபிகள். அப்படி மூத்த சஹாபிகளில் ஒருவராக ஹப்பாப் ரழியல்லாஹு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தான பொழுது அவர்களுக்கு சீனா உமர் ரழியல்லாஹு தான் அவர்களை தொலை வைத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இனி ஹிஜிரி 20 வருடத்திற்கான செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹிஜிரி 20 வருடத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வருடத்தில்தான் மிசர் வெற்றி கொள்ளப்பட்டது, இஸ்கந்தரியா வெற்றி கொள்ளப்பட்டது, தஸ்தூரி என்ற பகுதி வெற்றி கொள்ளப்பட்டது, மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் இந்த வருடத்திலே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மிசர் வெற்றி கொள்ளப்பட்டதனுடைய வரலாற்றை பற்றி அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லீம்களும் ஷாமை வெற்றி கொண்டதற்கு பிறகு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களை மிஸ்ருக்கு அனுப்பி வச்சாங்க, நீங்கள் மிஸ்ருக்கு போங்க என்று அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சீனா ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களையும் ஒரு படையோடு என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. தலைமை என்பது சீனா அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்க தான், இவங்களையும் அவங்களுக்கு உதவியாக என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைக்கும் பொழுது அவர்களுடைய சுஹபத்திலே அந்த படைகளை மிக முக்கியமான தோழர்களையும் சேர்த்து அனுப்புகிறாங்க. பிஷ்ரு பின் அர்தா, ஹாரிஜத் பின் ஹதாஃபா, உமைர் பின் வஹபில் ஜம்ஹி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்களையெல்லாம் அந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரழியல்லாஹு தஆலா உடைய படைகளை இணைத்து அனுப்புகிறார்கள். இவர்கள்லாம் முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கக்கூடியவங்க. இவர்களெல்லாம் அந்த மிஸ்ரினுடைய ஈஜிப்ட் மிஸ்ரினுடைய வாசலிலே அந்த இரண்டு பேரும் ரெண்டு படையும் ஒன்று சேர்கிறார். அப்போ அவர்களை வந்து சந்திப்பதற்காக அபு மரியம் என்று அந்த கத்தோலிக்க பாதிரியார் அங்கே வருகிறார். அதே போன்று முக்கௌகிஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்கந்தரியாவினுடைய அரசராக இருக்கக்கூடிய அந்த முக்கௌகிஸ் அவர் என்ன செய்கிறார் என்றால் அஸ்கூஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்பி வைத்திருக்கிறார். எதற்காக, பேசுவதற்காக, பேச்சுவார்த்தை நடப்பதற்காக, எங்கள் ஊரை நீங்கள் வந்து தாக்கக்கூடாது கொள்ளக்கூடாது என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடப்பதற்காக இஸ்கந்தரியாவினுடைய அரசராக இருக்கக்கூடிய முக்கௌகிஸ் அபூமரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க பாதிரியாரை என்ன செய்கிறார், ஒரு பாதிரியாரை அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவரோட அஸ்கூஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரும் என்ன செய்கிறார், வர்றார். அப்போ இந்த நிலையிலே இங்கே சஹாபிகள் எல்லாம் தாபியின்களெல்லாம் முஸ்லீம்கள்லாம் மணிவகுத்து நிற்கிறாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாயிருங்க, நம்ம யுத்தம் சற்று நடத்த வேணாம், அவங்களுக்கு ஒரு உதிர் கொடுப்போம். நான் அதற்கு முன்பாக இவர்கள் வந்து ரெண்டு பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்களை தாக்க வேணான்னு வேற கேட்டுட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது இஸ்கந்திரியா மிஸ்ரையும் தாண்டி செல்லணும், ஆனால் அவங்க முன்னோடியே வந்து எங்களை தாக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு நினைச்சாங்க, ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. இங்கே மிஸ்ரு தேசத்தை பொறுத்தவரை இதுவரைக்கும் அவங்க என்ன செய்யலை, எதுவும் வரல. நாம் என்ன செய்ய வேண்டாம், தாக்குதல் உடனடியாக நடத்திவிட வேண்டாம். அதற்கு முன்பாக இந்த மிஸ்ரிலே மிக முக்கியமான இரண்டு பாதிரிகள் இருக்கிறாங்க, அவர்களை நான் போய் சந்திச்சுட்டு வர்றேன். அபு மரியம் என்றும் அபு மரியாம் என்றும் இரண்டு பாதிரிகள் இருக்கிறாங்க, இவர்களை போய் நான் சந்தித்து வந்ததற்கு பிறகு நாம் என்ன செஞ்சுக்கலாம், சண்டையிடுவதா இல்லையா என்று நான் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு பேசிட்டு அவங்க புறப்படுறாங்க. அவர்களை சந்திக்கிறார்கள்.
ஃபக்கால் ரஹ்மா அம்ரு பிலாஸ் அந்த ரெண்டு பேருக்கு அம்ரு பிலாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அந்துமா ராஹிமா ஹாதல் பலத் ஃபஸ்மா, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஊரினுடைய மிக முக்கியமான பாதிரிகளாக இருக்கிறீங்க, உங்களுடைய சொல்லை மக்களும் கேட்கிறார்கள் மன்னரும் கேட்கிறான், இந்த அளவுக்கு ஒரு தலைமை பாதிரிகளாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். இப்போது நாங்கள் வந்த நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இன்னல்லாஹ பஅது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹக், எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பி வைத்தான். வஅமரஹு பிஹி வஅமரனா பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களை கொண்டு அவர்களிடத்திலே பல விஷயங்களை சொல்லி இதையெல்லாம் ஏவுமாறு எங்களுக்கு சொன்னான். அவர்களும் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதெல்லாம் ஏவுனாங்க, பல விஷயங்களை எங்களுக்கு எத்தி வச்சாங்க. வாத்தா இலைனா குல்லதியா உமிர பிஹி, எதெல்லாம் அவர்களுக்கு ஏவப்பட்டதோ அதையெல்லாம் எங்களிடத்துல சேர்த்து வச்சாங்க. பொய் சொல்லக்கூடாது, இட்டுக்கட்டக்கூடாது, புறம் பேசக்கூடாது, தப்பு தண்டாக்களில் ஈடுபடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, நோவினைப்படுத்துமாறு பேசக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். மது அருந்தக்கூடாது, பெற்றோருக்கும் மூத்தவர்களுக்கு மரியாதை செய்யணும், சிறுவர்களுக்கு அன்பு செலுத்தணும், எல்லாவற்றுக்கு மேலாக அல்லாவை மட்டுமே வணங்கணும், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளணும், ஆடை அலிகனங்கள் எப்படி அணிய வேண்டும், நடப்பது எப்படி நடக்க வேண்டும், சாப்பிடுவது எப்படி சாப்பிட வேண்டும், மலஜல உபாதைகளுக்கு கழிப்பதற்காக செல்லும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வெளியே வரும்போது எப்படி நடந்துக்கிடணும், தூங்கச் செல்வதாக இருந்தால் என்ன ஓதணும், எப்படி படுத்திருக்கணும், படுக்கையை எப்படி சமன் செய்து கொள்ள வேண்டும், மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும், தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, பொதுமக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தங்களினுடைய தலைவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய வழி என்ன என்று எல்லாவற்றையுமே அவங்க எங்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்த ஒன்றையும் அவர்கள் விடையில்லை, எந்த ஒன்றையும் விடாமல் அனைத்தையும் அவர்கள் எங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார்கள். இப்போது நான் உங்களிடத்தில் வந்திருப்பதும் கூட அவர்களுடைய போதனையின் அடிப்படையில் தான். அவங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க போதனைகள், அந்த போதனைகளினுடைய அடிப்படையில் தான் நான் என்ன செய்திருக்கிறேன், இப்போது உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். ஒரு யுத்தக்களத்திற்கு நீங்கள் செல்வீர்களே, ஆனால் அப்படி செல்லும் பொழுது அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சலுகையை நீங்கள் காட்டுங்க. எப்படி சலுகை காட்டுவது என்று சொன்னால், நீங்கள் சத்தியத்தை முதலாவதாக நீங்கள் எடுத்து சொல்லணும், எடுத்து சொல்லி அவர்களுக்கான ஒரு கால நிர்ணயத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது குறித்த தகவலை அடுத்த நிகழ்வில் நாம் விரிவாக பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.